Hi viewers, in the video, idle level programming modes, interactive mode and script mode pathi paapom. First, interactive mode na enna? Usually, interactive abdingiradhu oru conversation related a solluvom. Oru two-way communication. Na unna solla, adukku padhal oru reply vara. Apdi irukkiradhu na, nama vandhu oru interactive communication abdin nama solluvom. Ingiyum similar a interactive programming mode abdina enna na, na oru line program kuduthena immediate computer enakku oru feedback kudukiradhu. That type of mode is called interactive mode. Usually interactive mode eppo use pannuvom appadina code short ah ipo one or two lines dhaan irukudhu run panni adukku enna output varudhu mattum paakanum appadina interactive mode use pannuvom illa syntax check pannom idhu dhaan syntax ah appdin na check panakudiya oru scenario irukalam எனக்கு டவுட் இருக்குது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணும்போது மட்டும் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிற ஒரு இமீடியட் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா யூஸ் பண்றது இன்டராக்டிவ் மோட். நெக்ஸ்ட் மோட் வந்து ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ ஸ்கிரிப்ட் மோட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட் இருக்குது, கோட் இஸ் யூஸ்வலி வென் இட் இஸ் நாட் ஷார்ட் நம்ம வந்து அதை ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அந்த ஃபைல்ல .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடை சேவ் பண்ணி அதை மொத்தமா ரன் பண்றது தான் ஸ்கிரிப்ட் மோட்னு சொல்லுவோம். ஸோ இன்டராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நார்மலா நீங்க ஐடில ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விண்டோ வரும். ட்ரிபிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் உங்களுக்கு இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் செவ்ரான் சிம்பிள். இந்த சிம்பிள் தான் இஸ் அன் இண்டிகேட்டர் தட் யூ ஆர் இன் இன்டராக்டிவ் மோட். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் பார்க்கணும் இமிடியேட்டா அப்படின்னா நீங்க பார்க்கலாம். இல்ல பிரிண்ட் ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிளஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஒர்க் ஆகுமா ஆகாதா எரர் அடிக்குமா சம்திங் லைக் தட் டவுட்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறப்போ ஐ கேன் ரன் அண்ட் எக்ஸிக்யூட் இட் யூசிங் இன்டராக்டிவ் மோட். ஓகே, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே நான் வந்து க்ளோசிங் கொட்டேஷன் மிஸ் பண்ணனா என்ன எரர் வரும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் ஐ கேன் கோ ஃபார் இன்டராக்டிவ் மோட். அடுத்த மோட் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோட். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபைல் நியூ ஃபைல் கொடுக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு நியூ விண்டோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுல உங்களுடைய ப்ரோக்ராம யூ கேன் டைப் இட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்றதுக்கு ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஹாய்னு வச்சிருக்கிறேன், பீன் இன்னொரு ஸ்ட்ரிங்ல விஷ் யூ அ டைம் ஆஃப் ஹாப்பி லேர்னிங்னு வைக்க போறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போறேன். ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இதெல்லாத்தையும் சேவ் பண்ண போறேன். ஸோ சேவ் பண்றதுக்கு ஃபைல் சேவ் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றப்போ கீழே டைரக்டா சேவ் ஆஸ் டைப்ல பைத்தான் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கலாம். இப்போ நான் இங்க சாம்பிள் ஃபைல்ஸ்ன்னு கொடுக்குறேன். டிஃபால்ட்டா இங்க வந்து சாம்பிள் ஃபைல் டாட் பிஒய்னு அது எடுத்துக்கும். ரன் ரன் மாடியூல் கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரன் ஆகும். பேக் அகெயின் நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் நமக்கு இங்கே அவுட்புட் இந்த மாதிரி ஹாய் விஷ் யூ அ டைம் ஆஃப் ஹாப்பி லேர்னிங் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இதுதான் பைத்தானில் உள்ள ஐடலில் நம்ம யூஸ் பண்ணுறதுல உள்ள டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் மோட்ஸ், இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தி லாஸ்ட் மினிட் ப்ரொஃபஸர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned for further updates. Thank you for watching.